பொதுவான தர்மங்கள் வைதிகமும் தமிழும். கரிகால சோழனின் சாசனம் ஒன்று இருக்கிறது, அது நல்ல சமஸ்கிருத பாஷையில் அமைந்திருக்கிறது. பாத்ரா கலித வேதானாம் சாஸ்திர மார்கா நுசாரினாம் ததேது அரிகாலஸ்ய கரிகாலஸ்ய சாசனம். கரிகாலன் இதில் தன்னை அரிகாலனாகிய கரிகாலன் என்கிறான். அரி என்றால் விரோதி என்று அர்த்தம். அர்த்தம் விரோதிகளுக்கு யமனாக இருக்கிற வீராதி வீரன்தான் என்று அரிகாலன். சரி, கரிகாலனுடைய அந்த விரோதிகள் யார்? வேத சாஸ்திர மார்க்கத்தை அனுசரிக்காதவர்கள் அனைவரும் தான் அவனுடைய விரோதிகள். வேத சாஸ்திர வழியில் செல்கிறவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதே கரிகாலனின் சாசனம். பிரசித்தி பெற்ற நம்முடைய தமிழ் மன்னர்கள் வைதிக மதத்தை மனமாற வளர்த்தவர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்றே ஒரு சங்ககால அரசனுக்கு பெயர் இருக்கிறது. வழுதி என்றால் பாண்டியராஜா. பிற்காலத்திலும் கல்வெட்டுகளில் எங்கு பார்த்தாலும் தமிழரசர்கள் வேத வித்துக்களுக்கு வரியில்லாத இறையிலியாக நிலத்தை சாசனம் செய்தது தெரிகிறது. நான் மறைகளின் வளர்ச்சிக்காகவே தானமாக வழங்கப்பட்ட பல கிராமங்கள் சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் உள்ளன. வெளிதேசத்து விஷயம் ஒன்று புதிதாக நம் ஊருக்கு வந்தால் அதை உள்ளூர் பாஷையில் வார்த்தை இருப்பதில்லை. நம் தேசத்துக்கு வந்த ரேடியோ, டெலிஃபோன், பஸ் முதலியவற்றுக்கெல்லாம் நம் பாஷையில் வார்த்தை இல்லை. பிற்பாடு இப்போது இவற்றுக்கும் ஏதேதோ புரியாத தமிழில் வார்த்தைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது பழக்கத்தில் சரளமாக வரமாட்டேன் என்கிறது. வேதம், யாகம் முதலியன சிலர் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகத்துக்கு புறம்பாக பிற்பாடு வந்தவை என்றால் யாகம், வேதம் முதலிய பதங்களுக்கு சரியான தமிழ் வார்த்தை இருக்க முடியாது. ஆனால் மிக மிக பழைய தமிழ் இலக்கியங்களிலேயே வேதம் என்பது மறை என்றும் யாகம் என்பது வேள்வி என்றும் புகழ்ந்து பேசப்படுகின்றன. இவை மிகவும் அர்த்த புஷ்டி நிறைந்த பதங்கள் என்பதை சமஸ்கிருத பண்டிதர்கள் தமிழ் புலவர்கள் இருவருமே ஒப்புக்கொள்வார்கள். வேட்டலில் இருந்து வேள்வி வந்திருக்கிறது. எல்லா தர்மத்துக்கும் வேறான வேதம் வேரை போலவே வெளியில் தெரியாமல், அதாவது எல்லோரிடமும் பழக்கத்துக்கு வராமல், அதை ரட்சிப்பதற்கான கடும் நியதிகளை பின்பற்றும் சிலரிடமே மறைந்திருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த கருத்தை சொல்லும் வார்த்தைகள்தான் மறை. வைதீக பண்பாடும் யக்ஞ அனுஷ்டானமும் தமிழ்நாட்டில் ஊறி போயிருந்தால் ஒழிய அந்த நாகரிகத்தை காட்ட இத்தனை அழகான சொந்த மொழி வார்த்தைகள் உண்டாகியிருக்க முடியாது. வேதத்தை எழுதி வைத்து படிக்காமல் தலைமுறை தத்துவமாக வாயால் சொல்லி காதால் கேட்டே கற்க வேண்டும் என்பதால் தமிழில் எழுதா கிழவி என்றே பெயரும் வேதத்துக்கு உள்ளது. கேள்வியிலேயே பாடம் பண்ணுவதால்தான் வேதத்துக்கு சமஸ்கிருதத்திலும் ஸ்ருதி என்று பெயர். மறை என்பதை போல வேத ரக்ஷணத்தை பளிச்சென்று சொல்கிற நேர் வார்த்தை சமஸ்கிருதத்திலேயே இல்லை. வேதத்தின் ஆறு அங்கங்களுக்கு ஷடங்கங்கள் என்று பெயர். அதிலிருந்துதான் மத சம்பந்தமான எந்த காரியத்தையும் சடங்கு என்று சொல்கிற வழக்கம் இருந்து வந்திருக்கிறது. வைதீக அனுசரணையை தமிழ்நாட்டின் தொன்று தொட்ட பழக்கம் என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். தமிழ் மறை என்று சொல்கிற குரல் முழுக்க முழுக்க வைதீகமானதே என்பது என் அபிப்பிராயம். வைதீக சமயத்தில் பித்ருக்களுக்குத்தான் முதலிடம். அப்புறம்தான் வேத யக்ஞம், பித்ருக்களை குறித்த தர்ப்பணமும் திவசமும் செய்த பின்தான் வேத பூஜை செய்ய வேண்டும். இதே வரிசையில் திருவள்ளுவரும் சொல்கிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பித்ருக்கள், தெய்வம், அதிதி, சுற்றத்தார்கள் தான் என்று ஐந்து பேரையும் போஷிக்க வேண்டும் என்கிறார். முதலில் பித்ருக்களான தென்புலத்தாரை சொல்லி அப்புறம் தெய்வத்தை சொல்கிறார். யமனுடைய திக்கான தெற்கில் பித்ருக்கள் இருப்பதாக வைதீக நம்பிக்கையிலேயே மூதாதைகளை தென்புலத்தார் என்கிறார். இந்த ஐந்து பேருக்கும் பாகம் பிரித்து தருவது நாமாக செய்வது. இது தவிர ராஜ ஆக்ஞைக்காக விளைச்சலில்
ஆறில் ஒரு பங்கு வரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. வரி போக மீதமுள்ளதை மேலே சொன்னபடி ஐந்தாக பிரிக்க வேண்டும். தனக்கு என்று அதில் ஒரு பங்குதான் வைத்துக் கொள்ளப்படுகிறது. பித்ருக்களை உத்தேசித்து சிலருக்கு அன்னமாக ஒரு பங்கு போகும். கோயில்களுக்கு ஒரு பங்கு போதும். விருந்தாளிகளுக்கு ஒரு பங்கு போதும் போகும். வசதியற்ற விருந்தாளிகளுக்கு ஒரு பங்கு போதும். வசதியற்ற உறவுக்காரர்களுக்கு ஒரு பங்கு போகும். பாக்கி ஒரு பங்குதான் ஒருத்தனின் சொந்த குடும்பத்துக்கு. வைதீகமும் வள்ளுவரும் விதிக்கிற இந்த தர்மத்தை விட பெரிய சோஷலிசம் எதுவும் இல்லை. தனக்கென்று மட்டும் வாழாமல் லோகோபகாரமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற தியாகம்தான் வைதீக மதத்தின் அஸ்திவாரம். திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். தமிழ் மறையான குறளும் சரி, மற்ற தமிழ் நீதி நூல்களும் சரி, மறையின் மரபில் வந்தவைதான். திருவள்ளுவர் வைதீகத்தை தான் சொன்னார். ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதாக உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே வேதாத்தியாயனம் ஒரு நாள் கூட நடைபெறாமல் இருக்கக்கூடாது என்கிறாள். ஆழ்வாராதிகளும் சைவ திருமுறைக்காரர்களும் எங்கே பார்த்தாலும் வேதியா, வேத கீதா, சந்தோகன் கான், பௌழியன் கான் என்றெல்லாம் வேதங்களையும் அவற்றின் சாகிகளையும் சொல்லியே பகவானை துதிக்கிறார்கள். க்ஷேத்திர வர்ணனைகளிலெல்லாம் ஊர் முழுக்க ஹோம புகை சூழ்ந்திருக்கிறது, வேத சப்தம் ஒரே கோஷமாக பரவி இருந்தது என்று அவர்கள் சொல்லாமல் இருப்பதில்லை. இந்த தமிழ்நாட்டில் வேத பாடசாலைகளை வைத்து நடத்துவதில் பிராமணர் அல்லாதார் செய்திருக்கிற கைங்கரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நிலமாகவும் பணமாகவும் வாரி கொடுத்து இந்த பெரிய தர்மத்துக்கு பரமோபகாரம் செய்திருக்கிறார்கள். இப்போதும் கூட ஏதோ அரசியல் காரணங்களுக்காக அவைதிகமான நாஸ்திகமான அபிப்பிராயங்கள் கொஞ்சம் தலை தூக்கி இருந்தாலும் மொத்தத்தில் தமிழ் ஜனங்களுக்கு உள்ளூர வைதீக ஸ்ரத்தையும் பழைய சாஸ்திர ஏற்பாடுகளில் பக்தி விசுவாசமும் போகவில்லை என்பதுதான் என் அபிப்பிராயம். அவர்களுடைய அன்புக்கு பாத்திரராகிற மாதிரி பிராமணர்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டான சீலர்களாக ஆகிவிட்டால் இங்கே வேத ரட்சணம் ரொம்பவும் நன்றாக நிரம்பவும் நன்றாக நடந்துவிடும் என்பதே என் நம்பிக்கை.